சென்னை மயிலாப்பூர் முண்டக்கண்ணியம்மன் கோவில் அருகே முன்விரோதம் காரணமாக ரவுடி சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சென்னை மயிலாப்பூர் முண்டக்கண்ணியம்மன் கோவில் அருகே நேற்று பிரபல ரவுடி மணி என்பவரை 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் கண்ணுமைக்கும் நேரத்தில் பட்டாக்கத்திகள் மூலம் தலை, கால் உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக மயிலாப்பூர் போலீசார் ரத்த வெள்ளத்தில் கிடந்த ரவுடி மணிகண்டன் உடலை கைப்பற்றி ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மயிலாப்பூர் துணை ஆணையர் சேஷன் சாய் மற்றும் ராயப்பேட்டை உதவி ஆணையர் லக்ஷ்மணன் ஆகியோர் நேரில் விசாரணை மேற்கொண்டதில் முதற்கட்டமாக கொலை செய்யப்பட்ட ரவுடி மணிகண்டன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிறையிலிருந்து வெளியே வந்துள்ளார். எனவே ரவுடி மணிகண்டன் மீது ஏற்கனவே 2 கொலை வழக்குகள் உள்ளதாகவும் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடைபெற்றிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பி ஓடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.